ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் 8ஆம் வகுப்பு புத்தகத்துல புல்புல் பறவை மூலமாக சாவர்கர் வந்து தினமும் வந்து வெளியே பறந்துட்டு அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு பாடத்திட்டம் வந்து அந்த புத்தகத்துல இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த அந்தமான் சிறையில நிறைய பேர் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அது ஒரு கொடூரமான சிறை அப்படின்னா பார்க்கப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட அந்த கொடூரமான சிறையில் இருந்தவர் ஒரு பறவையின் மூலமாக இப்படி போய் பறந்துட்டு வந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் பாடத்திட்டத்துல, அதுவும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து கூத்துறாங்க அப்படின்னா இது எப்படி பாக்குறது? இந்த கர்நாடகா பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசமாவே பரபரப்பான சில விஷயங்கள் வந்து கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு குழு அமைச்சு சில வேலைகளை செஞ்சாங்க. அதுல குறிப்பா பாரதிய தர்ம பரம்பரையா அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நிறைய பாடத்துல வந்து புதுசு புதுசான திட்டங்களை வந்து கர்நாடகாவில் கூத்துனாங்க. நீங்க அதை எடுத்து ஒரு பெரிய ஃபைட் அங்கே போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய கட்டுரைகள் வந்து தொடர்ச்சியா எழுதப்பட்டுட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து காலனிய சிந்தனைகளை வந்து கர்நாடகா பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கிறோங்கிற பேரில் பார்ப்பன சிந்தனைகளை உள்ள பூத்துறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய குற்றச்சாட்டாக நிறைய எழுத்தாளர்கள் வந்து முன் வச்சாங்க. அது குறித்து இன்னுமே அந்த சண்டை அங்கே போயிட்டு தான் இருக்கு. நம்ம இது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அதை பார்க்க முடியுது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவார்கர் வந்து சிறையில் இருந்து, அதாவது அந்தமான் சிறையில் இருந்து பறவை, அந்த புல்புல் பறவையினுடாக பறந்து அவங்க சொந்த தாய் நாட்டுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் வேற அவங்க ரொம்ப கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அழகியல் உணர்ச்சியோட இலக்கிய தன்மையோட சொல்லப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க அதை அழகியல் இலக்கியம் எல்லாமே மொழி பாடங்கள்ல வைக்கலாம். நீங்க குழந்தைக்கு வரலாறு சொல்லித்தர போறீங்க, ஒரு மெச்சூர்டான ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வரலாறை சொல்லித்தர போறீங்க. வரலாறுல இலக்கியத்தை எப்படி நீங்க உள்ள பூத்த முடியும்? நீங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த பாடத்திட்டத்துல பெரும்பாலான நேரம் இதே மாதிரி டிஸ்கஷன் நிறைய வந்திருக்கும். நீங்க வந்து புராண காலத்துல குளோனிங் இருக்குது அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, மாட்டு மூத்திரத்தை குடிச்சாலே வந்து கொரோனா சரியாயிருன்னு ஒரு பெரிய ஒரு புரளியெல்லாம் கிளம்பிச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். இது எப்படி அப்படின்னா, அறிவியலுக்கு புறம்பான ஏதாவது ஒரு கற்பனை வந்து அவங்க காலங்காலமா சொல்றாங்க, அதனுடைய ஒரு தொடர்ச்சி இது. ஒரு வகையில அவங்களுக்கு வந்து பிராமண சித்தாந்தங்களை வந்து பாடத்திட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல அவங்களுக்கு இருக்கிறது இப்போ சமஸ்கிருத பிராமண இலக்கியங்கள் இருக்கக்கூடிய கதை கட்டுக்கதைகள் புராணங்கள் இலக்கியங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக தான் சவார்கரும் பறவை மேலே பறந்தாரு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. முதல்ல சவார்கர் குறித்து இவங்க தொடர்ச்சியாக வந்து உள்ள நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துட்ருக்கோம். பாடத்திட்டம் மட்டும் கிடையாது, கலாரசியல்லையும் இவங்க சவார்கரை வந்து உள்ள எழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த திருப்பி திருப்ப சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டு இல்லை மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, சவார்கர் அந்தமான் சிறையில் கஷ்டப்பட்டாரு, அந்தமான் சிறை அப்படிங்கிறதே சவார்கர் தான். நீங்க போர்ட் பிளேயர் அதனுடைய ஏர்போர்ட்டுக்கே வந்து சவார்கர் பேர் வச்சிருக்காங்க. நீங்க அதனோட காரணம் என்னன்னா, சவார்கர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டாரு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதனுடைய நோக்கம் தான் குழந்தைகள்ட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதான் எல்லா பாடத்திட்டத்திலையும் வைக்கிறாங்க, அதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுல இது மாதிரி நாங்க வந்து அழகியலை பேசுறோம்னு சொல்லிட்டு பொய் கதைகளை வந்து சொல்றாங்க. ஒரு குழந்தைகள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது, இது மிகப்பெரிய தப்பு. வரலாற்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இது மாதிரியான கற்பனை கதைகளை சொல்றது ஒரு பெரிய தப்பு. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து இது உகந்த இருக்காது. சவார்கருடைய அந்தமான் சிறை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எபிசோட், அது வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சவார்கர் வந்து 1909 அவர் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு வருது. அந்த கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அவர் வந்து 1910 வந்து கைது செய்யப்படுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல விக்டோரியா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கைது செய்யப்படுறாரு. அவர் 1911 தான் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து குறிப்பாக அந்தமான் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. ஜூலை 4 சொல்லுவாங்க, 1911 ஜூலை 4. அதில் இருந்து 1921 வரைக்கும் அவர் அந்தமான்ல இருந்தார், சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே சொல்லப்படக்கூடிய, அவர் வரலாற்றை சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயமா அவங்க பார்க்குறாங்க. அதன் காரணமாகவே அவர் வீரர் என்று கொண்டாடப்படுறாங்க. அந்த 10 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்தார். நேரு கூட 10 வருஷம் சிறையில் இருந்திருக்காரு. நேரு மட்டும் இல்லை, காந்தியும் சிறையில் இருந்திருக்காரு. நீங்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஒட்டுமொத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சிறையில் இருந்திருக்காங்க. பட் இந்த 10 ஆண்டுகள் சவார்கர் இருந்ததுக்காக சொல்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர் 1911 ஜூலை 4 சிறைக்கு போகிறாரு. 1913 அரசுக்கு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 1911 ஒரு கருணை மனு போட்டேன், என்னை விடுதலை சொல்லி அதை மீள்பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு போடுறாரு.
இந்த 1913 மனுவை வச்சுதான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் 1911 மனு போட்டார். உள்ள போய் 2 மாசம் 3 மாசத்துலயே என்னை விட்டுருங்க அப்படிங்கறது வந்து அவர் வந்து மன்றாடி கேட்டுட்டு இருக்காரு. அந்த 13 மனுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சத்துல முதல் வந்து என்ன 11 மனுவை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவின் நன்மையையும் மனித குலத்தின் நன்மையையும் மனதில் கொண்டுள்ள எந்த மனிதனும் கண்மூடித்தனமாக அந்த பாதையில் இனி அடியெடுத்து வைக்க மாட்டார் அப்படின்னு அந்த வந்து ஒரு குறிப்பு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாங்க வந்து அப்ப வந்து ரொம்ப வீர தீரமா சுதந்திரத்துக்காகலாம் சண்டை போட்டோம், இனிமேல் மனித குலத்துக்கு நல்லதுக்காக இந்தியாவுக்கு நல்லதுக்காக இனிமேல் நாங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லுவாரு. அவர் லிட்டரா என்ன சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற சொல்லுவாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அற உணர்வுடனும் கருணையுடனும் என்னை விடுதலை செய்தால் நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கான அரசியலமைப்பு சட்ட ரீதியான முன்னேற்றத்திற்கு பாடுபடுவேன் மற்றும் அரசாங்க விசுவாசத்திற்கு மிகவும் உறுதுணையாக ஆதரவாளனாக இருப்பேன். மேலும் என் சக்திக்கு உட்பட்ட வகையில் எந்த விதத்திலும் வேண்டுமானாலும் அரசுக்கு சேவகம் செய்வேன். நீ இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. அவரு உறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுவேன் அப்படிங்கிறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் எழுதுன அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுவேன்னு சொல்றாரு. அரசுக்கு விசுவாசமா இருப்பேங்கிறாரு, அரசுக்கு எந்த வகையிலையும் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் வந்து மன்னிப்பு கேட்டு வெளியே போய் திருப்பி போராட்டம்லாம் பண்ணா, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, மன்னிப்பு கேட்டு வெளியே போனதுக்கு பிறகு அரசு விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிறத இறுதிக்கட்ட வரைக்கும் அவர் வந்து அதை செஞ்சு காமிச்சார். அதனுடைய முக்கியமான தொடர்ச்சி 1941 பார்த்தீங்க அப்படின்னா, சுபாஷ் சந்திரபோஸுக்கு எதிராக பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இவர் வந்து படை திரட்டின ஒரு வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் விடுதலையாகி வந்த பிறகு தொடர்ச்சியா காங்கிரஸோ இல்லை மற்றவங்களோ இந்திய சுதந்திர போராட்டத்தை நோக்கி நகர்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இடையூறாக இருந்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த விசுவாசத்தை இவர் சொல்ல வர்றாரு. அந்த 1913 மனுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு வார்த்தைகள் கடைசியில். ஒன்று வந்து வலிமையுடையோரே நீங்கள் கருணுடைய வலிமையுடையோரே நீங்கள் கருணையுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரெண்டாவது, பெற்றோரின் வீட்டுக்கு திரும்புவதை தவிர ஊதாரி மகனுக்கு என்ன வழி. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையா பாக்குறேன். ஒன்று வந்து எஸ்விஆர் எழுதின புத்தகத்தில் இருக்கு, இன்னொன்று வந்து உயிர்மை வெளியிட்ட சவார்கரின் உண்மை புத்தகத்தில் இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தைகள்ல ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பைபிள் கொட்டேஷன் அப்படிங்கிறாங்க. நான் பைபிள் படிச்சதுல எனக்கு அதுல என்ன கொட்டேஷன் இருக்குன்னு தெரியல, ஆனா இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது உண்மையிலே பைபிள் கொட்டேஷன் வருதுன்னு தெரியுது. அப்ப நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, நீங்க வந்து இவ்வளவு மோசமான இந்து மதத்தை இந்துத்துவ சித்தாந்தங்களை உள்வாங்கன்னு ஒருத்தர், பிரிட்டிஷ்காரங்க வந்து கிறிஸ்தவர்கள், அவங்கள்ட்ட இது மாதிரியான பைபிள் வாசகத்தை எல்லாம் எழுதி நம்ம மன்றாடினா நம்மளை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பவாத மனநிலையெல்லாம் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்காரு. அவர் முழுக்க முழுக்க விட்டுருந்தா கிறிஸ்தவரா மாறியிருப்பாரு. நான் வந்து என்னை விட்டுருங்க, நான் வேணா கிறிஸ்தவரா மாறுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு அவரு. அந்த மனநிலையில் அவர் வந்து உள்ள வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நமக்கு இந்த 1913 கருணை மனு வந்து. ரெண்டாவது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1920 மார்ச்ல வந்து இன்னொரு கருணை மனு போடுறாரு. அதுல பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்திய வரலாறு படிக்க வேண்டியது. போர் பிளேயர் இருக்கும் போதே அவர்கள் தீவிரமான சதி செய்ததாக ஒரு சந்தேகம் இருந்தது, அது மாதிரியான தீவிரமான சிந்தனையில் இருந்து நான் விலகிவிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் யாரை சொல்றவர்னா, அவங்களோட கைதாகி இந்திய விடுதலைக்காக போராடின அரவிந்த் கோஸ் மாதிரியான ஆட்கள் மாதிரி நான் வந்து போர் பிளேயர் சிறையில் இருந்து நான் சதியெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்கூல் பசங்க மாதிரி, மிஸ் இவன் தான் பேசினான், நான் அமைதியாதான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களை போட்டுடுறாரு. இவங்க எல்லாம் இங்க இருந்து சரி பண்ணாங்க, ஆனா நான் ரொம்ப டீசென்டான ஆளு, என்ன விட்டுருங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ரொம்ப உண்மையிலே சங்கடமா இருக்கு இந்த வரலாறு படிக்கும்போது. ஒரு 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 தேச விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து சக கைதிகளை வந்து இவங்க எல்லாம் வந்து சதி செஞ்சாங்க அப்படின்னு வந்து கடிதம் மூலமா எழுதுறாரு இல்லையா, தன்னுடைய மனுவில் வந்து காட்டி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தை திரு மாண்டகு தயாரிக்க தொடங்கிய உடனே அச்சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கவும் அதற்கு இணங்கி நடக்கவும் உறுதியாக இருக்கிறேன். மாண்டகு ஜேம்ஸ் போர்டு வந்து சில வரைமுறைகளை கொண்டு வந்தாரு, அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தேன், அதை எழுத ஆரம்பிச்ச உடனே நான் வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டேன், நான் வந்து அதை வந்து பணிஞ்சு போறதை முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னேற்றத்தை முறையாக செய்யும் முயற்சியில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அதற்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்று பகிரங்கமாக உறுதியளிக்கிறேன். என் அன்பையும் மரியாதையையும் பரஸ்பர உதவியும் செய்வேன். மேலும் பிரிட்டிஷ் பேரரசுடன் மனப்பூர்வமாக இணங்கி நடப்பேன். இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா அவருடைய மனு எடுத்து பாருங்க. அவர் வந்து இந்தியா பிரிட்டிஷ் எழுதுன அரசியலமைப்பு சட்டத்தை நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. திருப்பி அதே சொல்லுவாரு. அதே மாதிரி பிரிட்டிஷ் பேரரசுக்கு நான் வந்து பணிஞ்சு போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய அந்தமான் குறிப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தினுடைய சாரம் என்னன்னா, பிரிட்டிஷார்கிட்ட மண்டிக்கிட்டு நின்ன ஒரு நிலைமை தான்.
அதுக்கு உள்ள இருக்கவங்களை போட்டு கொடுத்துருக்காரு, இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்காரு. இப்போ இந்த கருணை மனு அவங்க வந்து கொடுக்குறாங்க. கருணை மனுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில நிபந்தனைகள் அடிப்படையில் அதுங்களை விடுதலை செய்யுங்கன்னு அவர் கெஞ்சுறாரு. அந்த நிபந்தனைலாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அரசியல் செயல்பாட்டிலேயே இருக்க மாட்டேன், என்னை போலீஸ் எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கலாம், ரெண்டாவது அரசின் பாதுகாப்புக்கு நான் குந்தகமே விளைவிக்க மாட்டேன், இது மாதிரியான பல வந்து நிபந்தனைகள்லாம் கொடுக்குறாரு. அந்த நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கிட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1921 வந்து அவரை அந்தமான்லேருந்து இந்தியாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1924 ஒரு சில நிபந்தனையின் அடிப்படையில் அவர் வந்து விடுதலை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஏஜி நுராணி சில குறிப்புகள் எழுதியிருக்காரு. அந்த குறிப்புல முக்கியமானது ஒரு விஷயம் இருக்கு. அவர் சிறைக்குள்ள இருந்து அவர் சிறை வாழ்க்கை தியாகமான வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல முக்கியமானது சிறையில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து அவர் என்ன செஞ்சார். அதாவது உள்ள பாத்தீங்க அப்படின்னா, சிறைச்சாலைக்குள்ள வந்து உணவு சரியில்லை, கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, அது எல்லாமே உண்மையா நடந்ததுதான். அப்படி எல்லாம் நடத்தப்பட்டு இருக்கும் போது அதுக்கு எதிராக உள்ள போராட்டங்கள் நடந்திருக்கு, தொடர் போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் இவர் பங்கு பெறல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நான் அப்படி பங்கு பெற்றா என்னை வந்து தனிமைச் சிறையில் போட்டுருவாங்க, எனக்கு வந்து வயசாயிடுச்சு, இது மாதிரியான காரங்களை சொல்லிட்டு அங்கே நடந்த போராட்டங்கள் இருக்கவங்களை வந்து உசுப்பேத்தி விட்டுருக்காரு. நீங்கள் போய் அங்கே அடிங்க, நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த அறவழி போராட்டத்தில் கலந்துக்கல. ஏறத்தால 3 வாரம் அறவழி போராட்டம்லாம் இருந்திருக்காங்க, சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க 3 வாரம். எங்களுக்கு வந்து முறையான விஷயங்களை கொடுங்க அப்படின்னு அதில் எதுலேயுமே அவர் பங்கு பெற்றுக்கல. அவர் சாதுரியமாக அந்த ஜெயில் பக்கம் தான் போய் நின்றுருக்காரு. அதாவது ஜெயிலர்ஸ், வார்டன்ஸ் இவங்களோட சப்போர்ட்ல போய் பிரிட்டிஷ்காரங்க நின்றுருக்காரு. அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து லோக்கியாத்த சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து 1916 to 21 வரைக்கும் சிறையில் இருக்கார். ஒரு முக்கியமான ஒரு போராட்ட வீரர். அவர் வந்து அவருடைய குறிப்புகளை சொல்றாரு. நாங்கள் சிறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் சவார்கர் மாதிரியான ஆட்கள் வந்து அவர் சொல்ல சவார்கர் பிரதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. சவார்கருடைய எல்லாத்தையும் சவார்கர் பிரதர்ஸ்னே மெயின்டைன் பண்றாரு. இவங்க எல்லாரும் அங்க இருந்த உள்ள சிறை உயர் அதிகாரிகள்ட்ட வந்து ஒரு சில டிமாண்டை வந்து பெற்றுட்டாங்க. அவங்க வந்து ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. நாங்க எங்களுடைய உரிமைக்காக போராடுறப்ப அவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க, எதுவும் செய்யல அப்படிங்கறத அவருடைய குறிப்புகள்ல பதிவு பண்றாரு. அது இல்லாம ஏஜி நுராணி இன்னொரு குறிப்பை பதிவு பண்றாரு. சிறை கைதிகளுக்கு மேலாளராக சவார்கர் இருந்தாரு அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து இதெல்லாம் அவருடைய, அதாவது லோக்கியத்யா சக்கரவர்த்தி சொன்னதையும் இல்ல சிறையில் அவர் மேலாளா இருந்திருக்கான வாய்ப்பையும் ரெண்டையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உண்மையால நமக்கு வந்து இதுல ஏதோ ஒரு சதி இருந்திருக்கு அப்படிங்கறது தெரியும். அது மட்டும் இல்லாம சவார்கர் எழுதுன அவருடைய பயோகிராபி இருக்கு, அந்தமான் கொடூரங்களை பத்தி ஒரு பயோகிராபி எழுதியிருப்பார். அதுல 1913 நான் வந்து சிறைக்குள்ள சுத்தி இயக்கத்தை நடத்தினேன் அப்படிங்கிறாரு. சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது ஆரிய சமாஜ் கொண்டு வந்தாங்க. அதாவது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் திரும்பி தாய் மதத்துக்கு திருப்புறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்கள சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறாங்க. அதாவது அசுத்தமானவர்கள் அவங்கெல்லாம், அவங்களெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுலயும் இன்னொரு சில வார்த்தைகள் சொல்றாரு, இந்து சமுதாயத்தில் இருந்த பாவிகள், போக்கிரிகள், குற்றவாளிகள், இவங்க எல்லாரும் மதம் மாறிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்தி திருப்பி கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல இந்த சுத்தி இயக்கத்தை நடத்தினேன் அப்படின்னு அவர் அவருடைய வரலாறு எழுதியிருக்காரு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவர் அந்தமான் சிறையில கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கூட இருந்த கைதிகளே என்ன சொல்றாங்கன்னா, இவர் போராட்டத்துல கலந்துக்கல சிறைக்குள்ள அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இவங்க சில சலுகைகளை கேட்டு பெற்றுட்டாங்கன்னு சில பேர் பயோகிராபி எழுதியிருக்காங்க. அவரோட ஓன் பயோகிராபியில் நான் சுத்தி இயக்கம் நடத்தினேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் வந்து சிறைக்குள்ள வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டு வரங்கிற வேலையை தான் அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கு சில பூஜை பண்ணி பூணல் போட்டு இந்த வேலையை தான் சுத்தி இயக்கம் வந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருந்துச்சு. அதை அவர் செஞ்சேன் அப்படின்னு பெருமையாக அவரே சொல்கிறாரு. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் அந்தமான ஒரு கொடூரமான அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் சவார்கர் கதாநாயகனாக காட்டப்படுகிறார். அந்த அது உண்மையா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியார். நீங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் போராட்டத்தில் இருந்திருக்காங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவங்க இருக்காங்க, கத்தார் இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்க எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் 10 வருஷம், 16 to 10 வருஷம் அந்த மாதிரி இருந்தார். 15 வருஷம், 20 வருஷம் சிறையில் இருந்தவங்கலாம் இருக்காங்க. ரொம்ப கொடூரமாக காலம் முழுக்கும் பேர்ஸ் இருந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறுலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்தமான் வரலாறு அப்படிங்கிறதே அவங்களுடைய வரலாறாக தான் மாற்றப்படுது. அதனுடைய ஒரு எச்சமாக தான் குழந்தைக்கு பாடத்தில் வச்சுருக்காங்க. அதை கூட அவங்க சரியாக சொல்லித்தர முடியல, பறவைகிறவன் கதை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் அவருடைய உண்மையான வரலாறு. இப்போ நீங்கள் அந்த சவார்கருடைய மன்னிப்பு கடித வரலாறுல இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. அது இதெல்லாத்து கூட இன்னொன்று இருக்கு. அவர் 1924 விடுதலை யாரான்னு சொல்ல பார்த்தீங்களா, 25 வந்து ஒரு மத கலவரம் நடக்குது. அது 25 எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, 24 எண்டுலேயே வந்து வடநாடுகளில் வந்து மதக்கலவரம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பேஸை உருவாக்குற இடமா அது மாறுது. அது நீங்கள் வரலாறு படிக்கும்போது நல்லாவே தெரியும். 1924 கலவரத்தை வந்து அவங்க ஷார்ப்பாக பயன்படுத்தினாங்க அப்படிம்பாங்க. சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்க மாட்டாங்க, 24 கலவரத்துக்குள்ள இருப்பாங்க.
ஸோ அது அதை பத்தி பேசுவது. அந்த 24 கலவரம் குறித்து வந்து மராத்தா பத்திரிகையில வந்து சவார்கர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது எப்படின்னா 1925 மார்ச்ல எழுதுறாரு. நீங்க அந்த கட்டுரையில வந்து அவர் இஸ்லாமிய வெறுப்பை வந்து அதை விதைக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த கட்டுரையில சுயராஜ்யம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாரு. இதை படித்த உடனே பிரிட்டிஷ் அரசு வந்து உங்களுடைய கருணை மனுவை வந்து நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்கிறோம், உங்களை ஏன் நாங்கள் விடுதலை பண்ணணும் ரொம்ப ஆச்சரியப்படுறோம், நீங்கள் இப்படி வந்து சுயராஜ்யமாக எழுதுறோன்னே டக்குன்னு 9 1925 உடனே வந்து அன்னைக்கு இருந்த உள்துறைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. உள்துறை துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் நான் சுயராஜ்யங்கிற வார்த்தை இனிமேல் பயன்படுத்த மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. இவங்களுடைய சுதந்திர போராட்டம் இவ்வளோதான். நீங்கள் ஒரே ஒரு கடிதம் தான், மறுபடியும் ஒரு மன்னிப்பு கடிதம், வெளியே வந்து ஒரு சும்மா இல்லை, உடனே ஒரு மன்னிப்பு கடிதம். சுயராஜ்யம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த பயந்தவர் அவர் வந்து பாடத்தில் தான் கொண்டு வச்சிருக்காங்க. சரி, இது 1924 நடந்த ஒரு சம்பவம். நீங்க அப்படியே 1941 போங்க. இந்த 41 வரலாறு தான் ரொம்ப 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 சங்கடமான வரலாறு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுபாஷ் சந்திரபோஸுக்கு அவர் வந்து படை திரட்டின வரலாறு. அதை முழுசா நம்ம சொல்றோமா உண்மையிலேயே சங்கடமா இருக்கு. 1941 பகல்பூர் இந்து மகாசபை மாநாட்டில் வந்து அவர் பேசுறாரு. அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்துக்களை இராணுவமயமாக்குங்க அப்படிங்கிறார். இந்துக்களை இராணுவமயமாக்குங்க, எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்களோட போய் சேர சொல்லுங்க, இந்து மகாசபையை சார்ந்த ஆட்கள் ஒவ்வொரு கிளையில் இருக்கிறவங்க மக்கள் இந்துக்கள்கிட்ட போய் பேசுங்க, எல்லாரும் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர சொல்லுங்க, அவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷுக்கு ஆதரவாக போராடணும், கப்பல் படை தரைப்படை விமானப்படத்தில் போய் சேருங்க, ஆயுதம் தயாரிக்கிற கிடங்குகளையும் வேலைக்கு போங்க அப்படிங்கிறார். இது 1941 அவர் பேசுறாரு பகல்பூர்ல வந்து இந்து மகாசபை மாநாட்டில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கருத்தா இருக்கு. நீங்க இதனுடைய தொடர்ச்சி வந்து ஒரு பெரிய எக்ஸ்டெண்டாவே இருக்கும். இதுல இன்னொரு கருத்து இருக்கு. இந்த மாநாட்டில் அவர் பேசினதுக்கு பிறகு அவர் நல்லா பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கள் இந்த உடனடி திட்டத்தில் பங்கேற்று போர் சூழலை இயன்ற அளவு முழுமையாக பயன்படுத்தி இந்து இனத்தை இராணுவமயமாக்கவும் இயக்கத்தை முன்னெடுத்து சென்றால் நாம் இந்து தேசம் இன்னும் அதிக வலிமையுடன் உறுதியுடன் எழுவோம். போருக்கு பின் எழும் பிரச்சனைகளை அது உள்நாட்டில் இருக்கும் இந்து எதிர்ப்பு போராகவோ அல்லது அரசியலமைப்பு சட்ட சிக்கலாகவோ அல்லது ஒரு ஆயுதமேந்திய புரட்சியாகவோ இருக்கலாமோ. அவங்களுடைய நோக்கம் கூட பிரிட்டிஷ் படையில சேர்றதனுடைய நோக்கம் ஒரு பக்கம் பிரிட்டிஷுக்கு சாதகமா இருக்கணும், இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி இந்துக்களை சேருங்க இந்துக்களை சேருங்க சவர்கர் சொல்றாரு. இந்துவை இராணுவமயமாக்கினா நீங்க பிரிட்டிஷுக்கு பிறகான உள்நாட்டு சிக்கல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்து இஸ்லாம் கலவரத்தான் சொல்ல வர்றாரு. இந்த வகுப்புவாத பிரிவினை எக்ஸ்டன் பண்ணணும், அதுல பிரச்சனைகள் வரும், அப்ப இந்த இராணுவமயமாக்கப்பட்டவர்களை பயன்படுத்தணும் அப்படிங்கறது வந்து அவர் அவருடைய பதிவுலயே சொல்றாரு. எல்லாமே அவருடைய பதிவு தான். இதனுடைய எக்ஸ்டெண்ட் தான் இவர் ஒரு கட்டத்துல 41 வந்து ஒரு மிலிட்டரி போர்டு செட் பண்ணி எல்லா மாகாணத்திலையும், நீங்க அது மத்திய மாகாணமா இருக்கட்டும் தெற்கு மாகாணமா இருக்கட்டும், எல்லா மாகாணத்திலையும் ஆட்களை பிரிட்டிஷ் போர்டு வந்து செட் பண்ணி ஆளை வந்து ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாரு பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு. இந்த ஆட்கள் தான் எதிர்காலத்துல சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேர் எதிரான்னு சண்டை போட்டவங்க. நமக்கு இருக்க ஒரே ஒரு கேள்விதான், சிம்பிளான விஷயம், நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடுற மாதிரி இருந்தா ஒன்னும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருன்னு இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாங்க. அந்த போராட்டத்துல போய் கலந்துருக்கலாம். காங்கிரஸ் ஒரு பெரும் போராட்டம் நடத்தல, காந்தி முன்னாடி நின்னாரு, நேரு இருந்தாங்க, அவங்களோட போய் நின்றுருக்கலாம், நீங்க அவரோட போய் நிக்கல. சரி, ராணுவம் தான் எங்களோட ஒரே தீர்வா பாக்குறோம் அப்படின்னா நீங்க சுபாஷ் சந்திரபோஸோட போயிருக்கலாம், அவர் ஒரு பெரிய ராணுவத்தை உருவாக்கினாரு, அவங்களோட நின்னால் சண்டை போட்டிருக்கலாம். இங்கேயும் போகல அங்கேயும் போகல, இருக்கிற இந்துக்களை வந்து நீங்க வந்து பிரிட்டிஷ் கூட போய் சேருங்க அப்படிங்கிற கோரிக்கை வந்து, இது எப்படிப்பட்ட இந்திய வரலாறுல இது ரொம்ப ஒரு முட்டுச்சந்தான ஒரு விஷயம். இப்ப இதை எப்படி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல நம்ம எடுத்துக்க முடியும்? இப்ப அப்ப என்ன ஸ்பேஸ் நமக்கு புரியுது அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் இவர்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதை மாத்தி மாத்தி எழுதுறது, அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல டூல் என்ன அப்படின்னா, அந்த அந்தமான் சிறை தான். அந்தமான் சிறையில ஒரு 10 வருஷம் இருந்தாரு. அதில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், குடும்பம் பட்டார். அவர் போனோடனேவே கடிதம் போட்டாருப்பா, என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு. அவங்க இப்போ அவங்க சகோதரன் சேர்ந்து எல்லாமே கடிதம் போட்டிருக்காங்க. அவங்க காந்தி வச்செல்லாம் ப்ரெஷர் போட்டிருக்காங்க, நிறையா ப்ரெஷர் போட்டிருக்காங்க. பிற்பாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷங்கள் தான் ரிலீஸ் பண்ணிச்சு. இந்த வரலாறு குழந்தைகளுக்கு ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டத்தையும் இவரை மையப்படுத்தி வச்சு ஒரு இவர் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காரு, இவருக்கு யாருமே இல்லை, இவங்க நின்று சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு ஒரு மையம் தான் இது. இப்படி குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொய்யான வரலாறை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தானது. இந்த வேலையை வந்து ஏன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் இன்னும் வலுவாக எதிர்க்கணும், இல்லைனா இவங்க போகிற போக்கில் எல்லாத்தையும் மாற்றி எழுதிக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க 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 காந்தி கொலையில இவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பட்டேலே நேரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் ரொம்ப ஃபேமஸான கடிதம். இந்து மகாசபையில் இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த அழிவு சக்திகள் வந்து, அதுவும் குறிப்பா சவார்கர் வந்து இந்த கொலையில பின்னாடி இருந்திருக்காருங்கிறத பட்டேல் எழுதியிருக்காரு. ஆனா இவங்க பட்டேலுக்கு சில வைப்பாங்க. ஆ, பட்டேல் வந்து இவங்களுடைய கொலையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்படி இவங்க மேல வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பல கருணை மனு போட்டிருக்காங்க. அந்த கருணை மனு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு வரலாறே கிடையாது சுதந்திர போராட்டத்தில். ரெண்டாவது, சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு. காந்தி கொலையிலையும் மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு. 1950 நீங்கள் வந்து சிறுபான்மை இந்தியா பாக் கலவரத்தில் வந்து இங்கே ஒரு பிரிவினை நடந்துச்சு. அதில் மிகப்பெரிய மத கலவரங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு, மக்கள் வந்து இறந்தாங்க. அப்போ நேருவும் பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த லியாத் அலிகானும் ஒரு ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறாங்க. நம்ம ரெண்டு நாட்டிலும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டியது கடமையாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தை இந்து மகாசபை எதிர்க்குது. அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தப்ப இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இவர் அதுக்கும் ஒரு மன்னிப்பு கிடைந்தார். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து விளைவிக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அரசு என்ன நிபந்தனை சொல்லுவோம் அந்த நிபந்தனை அடிப்படையில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடிதம் எழுதினார். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் நீங்க பாதுகாக்க கூடாது அப்படின்றத எடுத்துக்கலாம்ல அவர் சொல்றத பார்த்தா. சாவர்கர் எதிர்க்கிறாரு இல்ல இந்து மகாசபை எதிர்க்குது அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் வந்து பாதுகாக்கப்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்கதா அர்த்தம்? இல்ல, அதான் அவங்க அவங்க வந்து அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். ஏன்னா பெரிய ரத்த கலரி இந்த பூமி பார்த்துருச்சு. இந்த துணை கண்டத்துல இவ்வளவு பெரிய கலரியை வந்து பார்த்துருச்சு. இதுக்கு மேல அங்க ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு ஏற்கனவே காந்தி எல்லாமே போராடினாரு. நேரு வந்து அந்த அந்த ஒப்பந்தம் வந்து நாடு விடுதலை அடைஞ்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு பரபரப்பான சூழலில் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், அங்க இருக்க இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்ல பாதுகாக்கணுங்கிற ஒப்பந்தத்துக்கு வராங்க. இந்த ஒப்பந்தத்தை இவங்க ஏற்றுக்க கூடாது அப்படின்னு இந்து மகாசபை வந்து போராட்டம் பண்ணியிருக்கு. அப்போ இந்துக்களுடைய பாதுகாப்பையே அவங்க உறுதி பண்ணலை, இந்துக்களுடைய பாதுகாப்பையே அவங்க கேள்விக்குள்ளாக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை மறுக்கிறதுக்கான முகாந்திரம் வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு, இன்னைக்கு இந்துக்கள் இருந்தாலும் சரி எங்க மக்கள் சிறுபான்மை மக்கள் இருந்தாலும் பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அப்படி இருக்கும்போது சவார்கர் ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க, இந்து மகாசபை ஏன் அதை செஞ்சு, நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்துக்களுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குனாங்க. உண்மையான ஒரு ஒரு சங்கடமான விஷயம் தான். அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடாதுனாங்க, அதுக்கு பிறகு ஜெயிலில் வச்சாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா வெளியே வந்தார். ஸோ அவருடைய வாழ்க்கையில சுதந்திரத்துக்கு முன்னாடியும் மன்னிப்பு கடிதங்கள் இருக்கு, சுதந்திரத்துக்கு பிறகும் கருணை மனு மன்னிப்பு கடிதங்கள் தொடர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவங்க பாடத்துக்குள்ள கொண்டு வரணும் முயற்சி பண்றாங்க. அதுக்காக தான் இப்ப இந்த பல கதைகள் வந்து பாட்டு, இந்த என்ன புல்புல் பறவையா, புல்புல் பறவையில போனாரு வந்தாரு அந்தமான்ல கஷ்டப்பட்டாரு, எதையாவது அவங்க வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து இது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க பிஜேபி வரக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இந்த இந்த வரலாற்று பிரிவுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அது நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க சவார்க்கரை உள்ள கொண்டு வரது மட்டும் கிடையாது, பெரியார் மாதிரியான பகுத்தறிவு சிந்தனையாளர்களையும் சரி, அது இல்லாம சமத்துவம் பேசின எல்லாத்துடைய பாடத்திலையும் எல்லார்த்த பத்தியான பாடங்களையும் விளக்கிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகாவில் பெரியாரை பத்தியான பாடகத்தை எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அவங்க வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள், நாளைக்கு வந்து இன்னைக்கு பெரியார் எடுத்துட்டாங்க, ஜோதிராம் பூலேவை பத்தியான சிந்தனைகளை வெளியெடுப்பாங்க, அண்ணல் அம்பேத்கரை பத்தியான சிந்தனைகளை வெளியெடுப்பாங்க. ஒவ்வொருத்தரா சமத்துவம் பேசக்கூடிய எல்லாத்துடைய சிந்தனைகளையும் வெளியெடுத்துட்டு முழுக்க முழுக்க அவங்க இந்துத்துவா சிந்தனையாளர்களை மட்டும் உள்ள நுழைக்கிறதுக்கான வேலையை தான் அவங்க பாக்குறாங்க. புதிய கல்விக் கொள்கை வந்தால் அது என்ன பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்றத கர்நாடகாவில் இன்னைக்கு புல்புல் பறவை அப்படின்ற பாடத்திட்டம் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. சாவர்கர் எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டார், சிறைக்கு சென்ற மறு வருடத்திலிருந்தே அவர் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு இருக்காரு, பைபிளை காட்டி மன்னிப்பு கடிதம்லாம் போட்டிருக்காரு அப்படின்ற புதிய தகவல்களை நம்மளுடைய நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி தொடர். நன்றி தொடர்.